ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குத்து ஸ்டார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கல்லுப்பும் தூளுப்பும் வந்து அதிகமாக அந்த நீர் கோர்காமையும் அதே மாதிரி கட்டிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிகமாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் நீர் கோர்த்தரும் அதாவது நம்ம போட்டு வச்சுருந்தா கல்லுப்பு வந்து நல்லா உதிரியா இல்லாம அதிகப்படியான தண்ணி வந்து அதில் ஃபார்ம் ஆயிரும் அதே மாதிரி தூளப்பில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அந்த கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எப்பயுமே உப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜாடியை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான அந்த ஈரத்தை வந்து த தக்க வைக்காது அதே அதனால எப்பயுமே வந்து உப்பு உதிரியாகவே இருக்கும் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் பயன்படுத்தலாம் அதனால ஏர்டைட்டாக க்ளோஸ் ஆகக்கூடிய இருந்தால் நம்ம அதையும் பயன்படுத்தலாம் ஸோ கண்ணாடி பாட்டில் இல்லை அந்த பீங்கான் பாட்டிலை வந்து நம்ம பயன்படுத்தினா உப்பு எப்பயுமே வந்து நல்லா உதிரியாக உங்களுக்கு இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா சில டைமில் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்புல நீர் கோர்த்த மாதிரி ஆயிரும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதுக்குள்ளே ஒரு ரெண்டு பொருளை வந்து நம்ம சேர்த்து போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உப்புல வந்து எப்பயுமே அந்த தண்ணி விட்ட மாதிரி ஆகாது ஃப்ரெண்ட்ஸை அதுக்கு நான் இங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெண்டு பொருள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தான் அரிசிங்க வந்து நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி இருக்குறீங்களா அதை வந்து நம்ம உப்புக்குள்ளே போட்டு வைக்கலாம் அதோட இன்னொரு பொருளும் என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த ரெண்டுமே வந்து அந்த ஈரப்பத்தை உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால நம்ம இந்த ரெண்டு பொருளை எது வேணால் நம்ம வந்து உப்பில் போட்டு வைக்கலாம் பட் நான் இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வைக்கிற உப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியை போடலை ஏன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது அந்த அரிசி உப்புடையே கலந்து வந்துடும் சில டைமில் பொரியல் குழம்புக்கெலாம் போடும்போது அரிசி அதில் உள்ளே வந்துடும் அதனால் நம்ம திரு தனியாக பிரித்து எடுக்க முடியாது அதுக்காக நீங்கள் ஜாடியில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராம்பை வந்து நம்ம போட்டுக்கலாம் கிராம்பை போடும்போது நம்ம குழம்புக்கு எதாவது உப்பு எடுக்கிறோன்னா அதுலேருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே அடுத்தடுத்து உப்பை நம்ம கொட்டி வைக்கும்போது எப்பயுமே ஈரப்பதம் இல்லாமல் உங்களுக்கு உப்பு எப்போ பார்த்தாலும் உதிரியாக இருக்கும் கிராம்புக்கும் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நல்லா அந்த ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணிட்டு எப்பயுமே ட்ரையாகவே வச்சுருக்கோம் ஸோ இதையும் நீங்கள் போட்டு வைக்கலாம் இப்போ கல்லுப்புக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியே போட்டு வைக்கலாம் அதாவது ஜாடியில் போட்டு வைக்கிற பொருட்களுக்கு இந்த மாதிரி கிராம்பை வந்து போட்டு வைக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளுப்புக்கும் அதே தான் துளுப்புலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக கட்டி பிடிச்சிரும் அந்த கட்டியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா உதிரியாகவே இருக்கிறதுக்காகவும் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா இந்த கிராம்பியை வந்து ஒவ்வொரு லேயருக்கும் போட்டு வச்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே உப்பு எடுக்கும்போது கையில் பட்டு எடுக்கிற மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் அல்லது பீங்கான் ஸ்பூனை யூஸ் பண்ணி நம்ம உப்பு எடுக்கும்போது அதில் ஈரப்பதம் வராமல் எப்பயுமே நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீங்கான் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் எப்பயுமே வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து நம்ம அரிசியை வந்து எதில் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு சார் பொதுவாகவே வந்து அரிசியை போட்டு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சால்ட்டு ஷேக்கர் இருக்கு இல்லைங்களா இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் நம்ம என்ன தான் சால்ட்டை ஃபில் பண்ணி போட்டு வச்சிருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் நல்லா ஃப்ளோவாக கொட்டும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த உப்பு வந்து சரியாக விழாது அதுலேருந்து கொட்டவும் கொட்டாது ஏன்னா அதில் அதிகமாக நீர் கோர்த்தரும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம சால்ட் ஷேக்கருக்குள்ளே இந்த அரிசியை வந்து போட்டு வச்சிடலாம் இப்படி நம்ம அரிசியை உள்ளே போட்டு வைக்கும்போது நீங்கள் கடைசியை வரலும் கொட்டும் போது நல்ல எப்போயுமே பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியாவே உப்பு இருக்கும் எப்போ நம்ம ஷேக் பண்ணாலும் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக வெளியில் கொட்டிக்கிட்டே இருக்கும் நல்லா இந்த மாதிரி அரிசியை போட்டுட்டு கலந்து விட்டுருங்க ஸோ இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி